கலாநிதி சார்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான்கு பேர் கொண்ட குழுவில் நீங்களும் போயிருந்தீங்க. உண்மையில் அங்கே என்னதான் நடந்தது? ஏன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தலைமைச் செயலாளர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. என்னதான் நடந்தது சார்? அதாவது தலைமைச் செயலாளர் சொல்கிற இதில் வந்து அவர் ரெண்டு அறிக்கை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் முன்னுக்கு பிறன் முரணாக இருக்கிறது. இது எங்களுடைய இதில் வந்து எந்த அதாவது அங்கே என்ன நடந்ததோ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் வந்து அதில் வந்து மாற்றி எதுவும் சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு டிஆர் பாலு அவர்கள் சொன்னது, அதாவது உள்ளே போய் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 5 மணிக்கு வர சொல்லி முதல்ல 3 மணின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 5 மணின்னு டைமை மாற்றி சொன்னாங்க. நாங்களும் 5 மணிக்கு போகிறோம். போனதுக்கப்புறமா வந்து அவரோட ஒரு அறைக்கு போன உடனே அவருடைய டேபிளில் இருந்து அவர் எழுந்து வந்து ஒரு சோஃபா செட் இருந்தது. அந்த சோஃபா செட்டில் வந்து எப்படி உட்கார போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு சேரையே நானே எடுத்தேன். அப்போ வந்து அங்கே வந்து முதல்ல வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அவர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் போக சொன்னார். நாங்களும் வந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டோம். அனுப்பிட்டு அது என்ன கொரோனா காலத்தில் இது தேவையில்லை அப்படின்றத எனக்கு உணர்ந்து நாங்களும் வந்து அவங்களெல்லாம் அனுப்பிட்டோம். அங்கே வந்து கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ் ஆஃபீஸரும் ஒரு ஆர்டர்லி, அதாவது அங்கே அவருடைய பணியாளர் ஒரு ஆள், அவர் மட்டும்தான் இருந்தோம் நாங்கள் அங்கே. இது மாதிரி சேர் வந்து உட்காரதுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேர் எடுத்து இது பண்ணுறப்போ யாரும் வந்து உதவி செய்யக்கூட இல்லை. அதுக்குள்ளார வந்து சீஃப் செக்ரட்டரி உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த 3 சீட்லேயே வந்து 3 அமர்ந்து கொண்டார்கள். நான் வந்து எதிர்த்தாப்பில் இருக்கிற சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். நாங்கள் போகிறப்ப வந்து அது ஒரு டிவி வந்து ஃபுல் வால்யூமில் சத்தமாக வந்து போய்கிட்டு இருந்தது. நாங்கள் எல்லாருமே மாஸ்க் போட்டுட்ருந்தோம். சிஎஸும் திரு டிஆர் பாலு அவர்களும் வந்து அவர்கள் இருவரும் பேசினார்கள். நான் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால எனக்கு வந்து அது சரியாக கேட்கல. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன மாஸ்க் வேற போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் எல்லாரும் மாஸ்க் போட்டு பேசுறதுனால பேசுறதுடைய சத்தம் கேட்கல. அதுவும் இல்லாமல் இந்த டிவியோட சத்தம் வேற ரொம்ப லவுடாக இருக்குது, எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்றதுனால நான் வந்து கிருஷ்ணன் அவர்களை வந்து வால்யூமை கம்மி பண்ண சொல்லி சொன்னேன். அது வந்து ஆர்டர்லி போய் அதை கம்மி பண்ணுறதுக்காக போனார். நான் இந்த கோரிக்கையை வச்ச உடனே ஆர்டர்லி போய் அதை கம்மி பண்ண போனார். அவர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ சிஎஸ் வந்து என்ன செஞ்சாருன்றது நான் பார்க்கல, ஏன்னா நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவருடைய அலுவலகத்தில் அவருடைய அறையில் எது நடந்தாலும் அதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியது வந்து சீஃப் செக்ரட்டரி தான். அதாவது அங்கே வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து டிவி பார்க்கணுன்னா அவருக்கென்று ஒரு அறை இருக்கும், அங்கே சென்று அவர் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை அது முக்கியமான விஷயம், அந்த டிவி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், அவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் இந்த வேலை நடக்கிறது என்றால் இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து அந்த டிவி ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலாம். முதல்ல 3 மணின்னு சொன்னது, 5 மணின்னு சொன்னது, 6 மணின்னு சொன்னால் நாங்கள் வந்து இல்லை 6 மணிக்கு வரமாட்டோம்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அவர் கொடுத்த நேரத்தில் தான் நாங்கள் சென்றோம். முதலமைச்சர் கொடுத்த பணியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்வதே தவறு. அது வந்து அது உண்மையாக இருந்திருந்தால் அவர் வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கு வர வேண்டாம், நீங்கள் 6 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். நாங்கள் வந்து 10 மணியாக இருந்தாலும் நாங்கள் போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் நாங்கள் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு நேரத்தில் வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஒரு பணியில் கொடுத்திருந்தார், அந்த பணியில் நான் அந்த நேரத்தில் அலுவலகத்தில் பிஸியாக இருந்தேன் என்று சொல்வதை நம்ம ஒத்துக்கவே முடியாது. இது வந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறப்போ கோரிக்கைகளை வைத்தோம். அதாவது அந்த கொண்டு வந்த அந்த லெட்டர்ஸ், 1 லட்சம் அந்த கோரிக்கை மனுக்கள் வந்து ஒரு 14 பெட்டிகளில் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த சிஎஸ் ஆஃபீஸில் வச்சிட்டோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கப்போ இவங்க டிவி வால்யூமை கம்மி பண்ண மாட்டேங்க, 2 முறை நான் வந்து கோரிக்கை வச்சேன். 2 முறை நான் வந்து சொன்னேன் நான். அதாவது திருப்பி வந்து சரி அவர் கம்மி பண்ணலை அப்படின்னா உடனே நான் வந்து சரி இங்கே என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்போன்னு கேட்குறேன், எனக்கு சரியாக கேட்கல. மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து எனக்கு சரியாக கேட்கலைங்க, எனக்கு அந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது மாதிரி வந்து வந்திருந்தா இந்த 3 பேரை விட்டுடுங்க, நான் தனியாக போயிருந்தால் கூட, நான் என்ன தான் ஜூனியராக இருந்தாலும் ஒரு மக்கள் பிரதிநிதின்றப்போ எங்களை நடத்தும் விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த விதிமுறைகளை மீறி இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். நான் இவர்கள் வந்து நல்லவர்களா திறமையானவர்களா இதை பற்றிலாம் நான் பேசலை. நீங்கள் விதிமுறைகளை மீறி எங்களை அவமானப்படுத்தும் வகையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து இதுவரைக்கும் நடந்தது. இதை முடிச்சுட்டு எங்கள் தலைவர் பாராளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு அவர் வந்து எப்போவுமே யாரை பார்த்தாலும் அவருடைய பழக்கம் வந்து இது வந்து நான் தலைவர்கிட்டையும் மீடியாக்கிட்டையும் நான் வந்து இது உங்களுடைய தகவலை சொல்லணும், உங்களுடைய தகவல் என்னன்னு சொல்லுங்க, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ நாளில் நீங்கள் இதுக்கு வந்து இது நிவாரணம் வழங்குவீங்க இல்லாட்டி ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பீங்க அப்படின்றப்போ அவர் வந்து தலைமைச் செயலாளர் வந்து இல்லை இது வந்து இத்தனை 1 லட்சம் மனுக்கள் இருக்குது, அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதை சொல்ல முடியும்.
சரி இது வந்து அதாவது மாவட்டம் வாரியா நீங்க வந்து அந்த கலெக்டருக்கு அதை எப்ப அனுப்புவீங்க அதையாவது சொல்லுங்க சரி அதாவது அவர் அவருடைய அறிக்கையில அவர் சொல்லிருக்காரு திருப்பி திருப்பி நாங்க கேட்டிருந்தோம் நாங்க திருப்பி திருப்பி ஒரே பாயிண்ட் கேட்கல திருப்பி திருப்பி வேற வேற கேள்வியை தான் அவர் கேட்டார் எப்ப நடவடிக்கை எடுப்பீங்கன்றது ஃபர்ஸ்ட் கேள்வி சரி இல்ல அது நான் சொல்ல முடியாது அப்படி சொன்னாங்க சரி நீங்க நடவடிக்கை இல்ல அதாவது இந்த லெட்டர்ங்களை வந்து கன்சர்ன்ட் கலெக்டர்ஸ்க்கு அதாவது மாவட்ட ஆட்சியர்களுக்கு எப்பொழுது அனுப்புவீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நாங்க வந்து இங்க ஸ்கெலட்டன் ஸ்டாஃபோட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால வந்து எனக்கு வந்து அந்த டைம் ஃப்ரேம்லாம் சொல்ல முடியாது அதாவது நாங்கள் தியர்பால சார் கேட்டது வந்து என்ன சொல்லணும் மீடியாவுக்கும் எங்கள் தலைவருக்கும்ன்றப்போ இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அவர் திருப்பி கேட்டார் அப்போ ஸ்கெலட்டன் ஸ்டாஃபோடு இருக்கீங்க போதுமான ஆட்கள் இல்லாததுனால் இதை பற்றி பரிசீலிப்பதற்கு சற்று நேரமாகலாம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லட்டுமா அப்படின்னு அவரும் வந்து பொலைட்டாக தான் கேட்டார் அவர் வந்து அவருடைய ஒப்பீனியன் கேட்குறாரு நான் என்ன சொல்லட்டோன்றது அவருடைய ஒப்பீனியனை கேட்குறாரு இதை கேட்ட உடனே அவர் சடனாக வந்து திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ பீப்புள் யூ டோன்ட் திடீர்னு வந்து தலைமைச் செயலாளர் சற்று உறக்க ஒரு இரண்டு முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பல வருடம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் தலைவராக இருக்கும் ஒருவரை அங்கே வந்து பார்லிமெண்ட்டே இவரை பார்த்தா இவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து இது மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்றது எனக்கு வந்து முதல் முறை பாராளுமன்ற உறுப்பினர் நான் எனக்கு வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா பாராளுமன்ற குழு தலைக்கு தலைவருக்கே இப்படிப்பட்ட ஒரு கதி என்றால் நான்லாம் தனியாக போனால் என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியல அதாவது உள்ள விடுவாங்களான்றதே ஒரு சந்தேகமாக இருக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ இது வந்து இது மாதிரி இருக்கிறப்போ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் யூ பீப்புள் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ் வி ஆர் ஃபேஸிங் நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வேணாலும் ஃபேஸ் பண்ணுங்க பட் பதில் சொல்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்டுருங்க சாதாரண குடிமகன் போய் கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி பேச முடியாது இல்லை நிச்சயமா சார் அடிப்படையில் ரெண்டு விஷயங்களை தலைமை செயலாளர் தன்னுடைய அறிக்கையில் வந்து மறுக்கிறார் நான் இருக்கிற நான் அமர்ந்திருந்த அந்த போட்டோங்கிறது நிறைய பத்திரிகைகளில் வந்துச்சு அங்கிருந்து டிவியை முதல்ல பார்க்க முடியாது அப்படிங்கிறார் நீங்க டிவி சவுண்ட குறைச்சு சொன்னா நான் தான் ரெண்டு முறை நீங்க சொல்றீங்க ஆமா ஆனா டிவியே பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு டிவி பார்க்க முடியாது கேட்கலாம் இல்லையா சரி இப்போ அந்த சத்தம் வந்து எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அவர் பார்க்கவில்லை என்றால் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இல்லையா அதாவது அப்போ அப்படின்னா என்ன நாங்கள் சொல்வதில் கவனம் செலுத்தாமல் அவர் வேறு ஏதோ விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அந்த அறையில டிவி இல்ல அப்படிங்களா அந்த அறை அவர் உட்கார்ந்திருந்த அறையில டிவி இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா அதாவது எப்படின்னா இப்ப இவர் வந்து அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா இப்ப இவர் சேர்ல உட்கார்ந்துருக்காருன்னா இங்க டிவி இங்க இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்காரு இவர் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அதாவது இப்போ வந்து அங்கே டிவியில் என்ன அவர் கேட்கறாலே உங்களுக்கு கேட்கல என்ன பேசுறாங்கன்னு கேட்கல அதே போல வந்து இவர் வந்து அதாவது நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை வைக்கும்பொழுது உங்களுடைய முழு கவனம் மக்கள் பிரதிநிதிகள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் வந்து அவர் தயாநிதி மாறன் அதை சொல்லவே சொன்னார் சரி நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பிரச்சனைக்காக நாங்கள் வரல ஆமாம் இது வந்து நாங்கள் மக்கள் கோரிக்கையை தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம் இது கூட என்னென்னா சாப்பாடு போடு இல்லாட்டி மருந்து வாங்கி கொடுங்க அப்படின்றதெல்லாம் 14 லட்சம் கோரிக்கைகளை நாங்கள் செய்துவிட்டோம் இது வந்து அரசாங்கம் மட்டுமே செய்ய வேண்டிய கோரிக்கைகள் அதாவது எப்படின்னா புலம்பெயர்ந்து அதாவது வேற பட்டியலிடுறாரு சார் இன்னொரு மறுப்பவர் என்ன சொல்றாருன்னா திருத்து பேசுறது எனக்கு ரொம்ப வேதனை கொடுக்குது அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில தலைமைச் செயலாளர் சொல்றார் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததா சொல்றாங்கிறது அதோடைய நடக்காததுன்னு சொல்றாரு அவர் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சொல்றாரு திருத்து கூறுவது டிவியை வந்து நான் பார்க்கவே இல்லை நான் கண்ணியமா நடத்தலங்கிறது எல்லாமே போய் அப்படின்னு அடிப்படையில் அவர் சொல்றாரு இல்ல அது வந்து அவர் அப்படி சொல்றாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க போய் இது வந்து நான் வந்து பொதுவாக வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் அவங்கள பற்றி அது பேசணுன்றது எங்கள் 4 பேருக்குமே கிடையாது எங்கள் 4 பேருக்கும் நாங்கள் வந்து சுமூகமாக போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வரப்போகிறோம் இந்த எண்ணத்தில் தான் நாங்கள் போனோம் அவர் குரலை உயர்த்தியவுடன் தான் டிஆர் பாலு சார் வந்து அவர் வந்து கேட்டார் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் அப்போ கூட வந்து அவர் வந்து ஹார்ஷெல்லாம் ஒன்றுமே பேசலை சரி நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் வந்து இப்படி சொல்கிறப்ப இன்னொன்று தெளிவுபெற வேண்டிய இடம் இன்னொன்று என்னன்னா சார் இந்த உரிமை மீறல் விசாரணைக்கு கடிதம் ஒன்று எழுதுறாங்க டிஆர் பாலும் தயாநிதி மாறன் அவர்களும் ஆமாம் நீங்களும் எழுதிருக்கு அப்போ அதில் வந்து என்னென்ன எங்களை வரவேற்று அமருங்கள் அப்படின்னு கூட சொல்லலை நாங்களாவே வேற வழி இல்லாமல் அமர்ந்தோங்கிறதா ஆனால் அவருடைய அறிக்கையில் நான் வரவேற்று அமர வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு தலைமைச் செயலாளர் அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா நான் வந்து எப்படி எங்க உட்கார்றதுன்றது தெரியாம நான் சேர் எடுத்துட்டு நானே எடுத்தேன் நான் சரிங்க இது இப்ப நாங்க வந்து வர்றோம் அப்படின்னா அவங்க யாராவது ஒரு அவங்க ஸ்டாஃப் யாராவது வந்து ஒரு சேர் எடுத்து போடுறதுல வந்து ஒன்றும் எனக்கு சேர் எடுத்து போட்டுக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது சரிங்க ஆனால் இது அதாவது அது இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அப்புறமா தான் அவர் அந்த ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரை வந்து இவ்வளவு ஒரு எகத்தாளத்துடன் நீங்கள் வந்து திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் யூ பீப்புள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சத்தமாக இது வந்து அவமரியாதை கண்டிப்பா இது வந்து அந்த சென்டென்ஸ் அந்த உரத்த குரல்
டிவி வால்யூம் நாங்கள் கம்மி பண்ண சொல்கிறோம், அதை கம்மி பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ட் இதை சொன்னதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுடைய அந்த தயநிதி மாறனும் டிஆர்பால் ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க, இது நாங்கள் மக்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், இது எங்கள் வீட்டு பிரச்சனைக்காக நாங்கள் வரல, இது வந்து 1 கோடி மக்களுக்கு மேல் இருக்கும் பிரதிநிதிகள் நாங்கள். எங்களுக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து நமக்கு சாப்பாடு மருந்து போன்ற விஷயங்களை நாம் செய்கிறோம். சில விஷயங்கள் இப்போ வந்து வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வரணும், இல்லைன்னா எனக்கு வந்து என்னுடைய உறவினர் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இறந்துட்டாரு, அவங்களை இங்கே கூப்பிட்டு வரணும், என் பசங்க வந்து இந்த மாதிரி இப்போ அந்த காலேஜில் அந்த பிலிப்பைன்ஸில் படிக்கிறாங்க, ரஷ்யாவில் படிக்கிறாங்க, அவங்க இப்போ அங்கே ஒரு 1.5 மாதம் 50 நாட்களாக அங்கே தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை இங்கே கூப்பிட்டு கொண்டு வர வேண்டும். இதே போன்ற கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடியாது, நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை. நிச்சயமா சார், அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகளை போய் பட்டியலிட்டு இருக்கீங்க, ஆனால் அதை வந்து காது கொடுத்து கேட்கலங்கிறதான் தொடர்ந்து